அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலிமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு செப்டம்பர் 13 சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினத்துக்குள்ள லெவல்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு வரைபடமோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டு எதுவும் இல்லாமல் எளிமையாக சந்தையை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி காலையில் நம்ம என்ன நம்ம பேசினோமோ அது நடைபெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சது அது நடைபெற்று விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, சந்தை வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன், அதாவது 18,000 அப்படிங்கிறது வந்து நிஃப்டியோட ஒரு கனவு ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஜோன் நம்மளுக்கு தாண்டி ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பனுக்கு அனைவரோட எண்ணமும் என்னவாக இருக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,000 மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி, 18,000 தாண்டிடுச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா சந்தையோட இன்றைய மொத்த பயணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,088 ஹை, 18,015 லோ. அப்போ மார்க்கெட் வந்து 18,044 ஓப்பன், நம்மளுக்கு க்ளோசிங் வந்து 18,070 கொடுத்துருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு சந்தை வந்துட்டு ஒரு 75 புள்ளிகள் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோன் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு எல்லை வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு 18,000 அப்படிங்கிறது அடையுமா அப்படிங்கிற இடத்துல அந்த 18,000 மேலே ஓப்பன் ஆகும்போது அதனுடைய பிரதிபலிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் இல்லாமல் 18,000 சரி பரவாயில்லப்போ அப்படிங்கிற மாதிரி சந்தை நிகழ்வு. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகணும், மார்க்கெட்டை போகிற ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங், அதாவது ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய இம்பேக்டட் ஜோன் நம்மளுக்கு இது நடைபெறணும். ஒன்று ப்ராஃபிட் புக்கிங்னால் சந்தை நல்ல கீழே இறங்கும், ஷார்ட் கவரிங்னா நல்லா மேலே போகணும். அப்போ இந்த இரண்டுமே இங்கு நிகழவில்லை, அதுவும் எதிர்பார்ப்பான இடத்தில். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் கம்மியானது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனைவரும் ஒரு அலர்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா ஒரு 18,000 மேலே ஓப்பன் ஆகிருக்கும்போது அதனுடைய நிலை என்ன, அப்போ இந்த இடத்துல பையர்ஸும் வரல செல்லர்ஸும் வரல. அப்போ இதனுடைய வாய்ப்பு என்னென்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு வியாபாரிகள் அனைவருமே வந்துட்டு தூங்குறதுக்கு போன மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு மூமெண்ட் இல்லை, ஒரு மூமெண்ட் இல்லாத இடத்துல ஒரு வியாபாரி எப்படி சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோல்டிங்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 10 வருஷம் கழித்து அது 10 ரூபாய் இருந்தால் என்ன பண்ண முடியும், இந்த 10 வருடத்தோட பயணம் என்ன ஆகும். அப்போ அதுபோல் வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை வாங்குவாங்க, 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 11 ரூபாய்க்கு விற்பாங்க. உடனே 11 ரூபாய்க்கு வாங்கினவர் 12 ரூபாய்க்கு விற்பார், உடனே 12 ரூபாய்க்கு வாங்கினவர் 13 ரூபாய்க்கு விற்பார். அப்போ என்ன ஆகும், கைமாற, அதாவது ஒரு பொருள் இன்னொருத்தர் கைமாற மாற விலை ஏற்றம் விரைவாக நடைபெறும். அப்போ இங்கே என்ன ஆச்சு, மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறவங்க அதாவது ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறவங்க இதற்குள்ளே இல்லாமல் அவங்களோட வியாபாரமின்மை இங்கே காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் எடுத்துக்கலாம். அப்போ இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல வந்துட்டு. ஏன்னா 18,000 தாண்டும்போது பொசிஷனை ரைட் பண்ணவங்க பயந்துட்டு கவர் பண்ணணும், இல்லைன்னா லாபம் இருக்கிறவங்க கவர் பண்ணணும், ரெண்டு பேருமே உள்ளே வரல அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது. அதற்கு பிறகு நம்மளுக்கு வந்துட்டு 2 நாட்களில் இது திங்கக்கிழமை வர்த்தகம் இதுதான் ஓப்பன், 17,890 நம்மளுக்கு வந்துட்டு 17,890 நம்மளுக்கு க்ளோசிங் 17,936 கொடுத்துருந்தது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,088, அப்போ லோ 17,883. அப்போ 17,890 மார்க்கெட் 18,088, அப்போ 200 புள்ளிகள் பயணம் நடந்தாச்சு. அப்போ இந்த 2 நாட்களில் இது நடந்தாச்சு. ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 300 புள்ளிகள் to 500 புள்ளிகள் வேணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு 1 ரூபாய், அப்போ ஓப்பனுக்கு மேலே தான் இந்த 200 ரூபாய் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னொரு 100 புள்ளிகள் வேணாலும் மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் இதை ஃபுல்ஃபில் பண்ணல, அவனுக்கு ரேஞ்ச் கீழே வேணும், இந்த ஓப்பனை பிரேக் பண்ணாமல் இருக்காது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அதாவது 17,900 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பேக்டுன்னு தோறுது. அடுத்த விஷயம், மார்க்கெட்டில் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் 18,070 18,108, அப்போ கிட்டத்தட்ட 38 புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குது. அப்போ இந்த ப்ரீமியம் எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் கூடவில்லை, இது ரொம்ப கொஸ்டின் மார்க்காக நம்ம கேட்க வேண்டிய விஷயம், நம்மளுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரீமியம் இருக்குது,
மார்க்கெட் 18,000 மேலேயும் இருக்குது, ஏன் நடைபெறல, வேல்யூம் வரல. ஸோ இந்த வேல்யூம் வராது எதனை குறிக்கிறது, அப்போ இதனுடைய இம்பேக்டட் ஜோன் எப்படி இருக்கும், அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்க விருப்பப்படுறாங்களா, அப்போ இந்த இடத்துலேருந்து பெரிய மூமெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி அமையிருந்தால் அமையும், ஏன்னா ஃப்யூச்சர்ஸும் நல்ல ஒரு இம்பேக்டில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வரல. அடுத்த விஷயம், மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 18,083, அப்போ இன்றைக்கி அதுதான் 18,088. நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் 3யை நம்மளுக்கு ஹையை போட்டு அது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய இம்பேக்டட் ஜோன் என்ன சொன்னோம், 18,057. அப்போ வந்து இது 175 ரூபா டு 180 ரூபா இருப்பாங்க. 177க்கு மேலே இருந்தாலே இதற்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சொன்னோம். சந்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17,950 கால், 189 ரூபா ஹை, நம்மளுக்கு க்ளோசிங் 179 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், இங்கே பார்த்திங்கன்னா 17,950 புட் 70 ரூபாய் குறைந்துள்ளது, ஆனால் 17,950 கால் 64 ரூபாய் ஏற்றம். அதாவது இவர்களோட இறக்கத்திற்கு இவர்கள் ஏற்றம் குறைவு. இது எதனை குறிக்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஐடிஎம் இது இருக்க இன்றையிலேருந்தில் ஓட்டியும், அப்போது கரைவது எளிது கூடுவது கடினம். அப்போ இங்கே கரைவும் நடைபெறலை கூடுதலும் நடைபெறலை, அப்போது இது எதனை குறிக்கிறது. ஏன்னா மார்க்கெட் 18,000 மேலே போயிடுச்சுங்கும்போது ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் இருக்கணும், அந்த ஜோன் நடைபெறலை அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அடுத்தது மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,100 கால், 18,000 புட் 18,200 கால், 18,50 கால், 17,900 புட், 18,050 புட், 18,100 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க கண்டினியூஸாக அனைத்து ஸ்ட்ரைக்கில். அப்போ இது எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது லோக்கல் ட்ரெயின். அப்போ இந்த லோக்கல் ட்ரெயினோட விஷயம் என்ன, மார்க்கெட் முன்னாடி போனாலும் ஸ்டேஜ் பக்கமாக இருக்குது, பின்னாடி போனாலும் ஸ்டேஜ் பக்கமாக இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது வந்து மார்க்கெட்டோட ஸ்லோனஸ் இருக்கும்போது ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,000 கால், 18,000 புட்டோட தாக்கம் இங்கே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இதுதான், அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,000 புட் ஆப்ஷன், அப்போ 17,940 18,143 அப்படிங்கிற லெவல் ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 200 ரூபா. அப்போது 17,800 இருந்து 18,200 தான் எங்களோட கட்டுப்பாடு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இங்கே செயல்படுத்துகிறாங்க. அப்போ சந்தை வந்து இந்த எல்லையை மெதுவாக கடந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்போ வந்து ஒரு ப்ரீமியம் கரைவிற்கு உண்டான இம்பேக்டர் தான் நடக்கும். அப்போ 18,000 கால் படி இன்றைக்கி லோ 103 அப்படின்னா இந்த 103 இது தக்க வைக்கும் வரை சந்தை 18,103 அப்படிங்கிற இடம் எப்படி இருந்தாலும் வரும். அப்போ இந்த 153க்கு மேலே இது நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 18,153 அப்படிங்கிற எல்லையை அடையும். 18,000 புட் இன்றையிலோ 56 ரூபாய், இந்த 56 ரூபாயை தக்க வைத்தால் மார்க்கெட் 17,944 அப்படிங்கிற இடத்த தக்க வைக்கும். இன்றைக்கி ஹை 92 ரூபா, அப்போ 17,910 அப்படிங்கிற லெவலை இம்பேக்டட் ஜோனாக மாற்றும். அப்போது 17,910, 17,944, 18,103, 18,153 இந்த லெவல்ஸ். ஏன்னா இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டோட லெவல்ஸ், இதை பேஸ் பண்ணி சந்தையோட நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரீமியத்தோட அளவுகள். இப்போ 18,000 சந்தை 18,100 பாருங்கள். இப்போ மார்க்கெட்டோட ஸ்பாட் எங்கேன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்பாட் நம்மளுக்கு எங்கே இருக்குது, 18,070. அப்போ 18,070 அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜோன் தான், இந்த ஜோன் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஏடிஎம்மும் இருக்குது அதனால். அப்போ 18,000 கால் 143 ரூபா இருக்கிறாங்க, 18,100 புட் 101 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 143 101 அப்போ இதை ஆட் பண்ணால் 143 101 அப்போது 244 ரூபா இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, 244 ரூபா இருக்கணும். ஆனால் எவ்வளவு இருக்கணும், 100 ரூபா அதிகமாக இருக்கணும், சார் 100 ரூபா தான் இருக்கணும், 244 ரூபா இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 144 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 144 ரூபாயை தான் இந்த 18,000 புட்டும் 18,100 காலும் பகிர்ந்து கொள்கிறார்கள். 85 பிளஸ் 60
நம்மளுக்கு 145 அப்போ வந்தாச்சு. அப்போ இது 100 ரூபாய் தான் இருக்கணும். அப்போது 18,000 காலோடைய விலை 70 ரூபாய் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து 18,070. அப்போ 18,100 புட்டோட விலை 30 ரூபாய் இருக்கணும். அப்போ 30 ரூபாய் இருக்கிறவன் 101 ரூபாய் இருக்கிறான், 70 ரூபாய் இருக்கிறவன் 143 ரூபாய் இருக்கிறான். அப்போ இதில் 70 ப்ளஸ் 73 அப்போ 143. அப்போ இவன் 30 ரூபாய் இருக்கணும், 101 ரூபாய் இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க, இதுலேயும் 70 ரூபாய் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ தான் 101 வருது. அப்போ ரெண்டு பேர்த்தோட டைம் வேல்யூ சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது இது உறுதி செய்கிறது. இப்போ சந்தை வந்து நம்மளுக்கு அடுத்து குறுகிய எல்லைனா 17,999 18,185 அப்படிங்கிறது குறுகிய எல்லை, வைட் ரேஞ்ச் 17,914 18,286. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,143, 18,185, 18,243. சப்போர்ட் லெவல் 18,041, 17,999, 17,940. இந்த லெவல்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால இன்னும் 2 நாட்கள் தான் நம்ம மார்க்கெட் இருக்குது, புதன் வியாழன். அப்போ இவ்வளவு ப்ரீமியம் கரைவு செய்யணுமா இல்லைன்னா, அப்போ இதற்குண்டான தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் பெருசாக ஒரு இம்பேக்டட் ஜோன் இல்லை, அதில் பெரிய கேப்பப்போ ஒரு கேப் டவுனோ அமையும். அப்போ அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிகப்பெருத்த மதிப்பு இருந்தால் கேப் அப் ஆர் கேப் டவுனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இது நின்ன இடத்துலேருந்து ப்ரீமியத்தை கிடைக்கிறதுக்குண்டான வேலையை செய்யுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த நேற்றும் பார்த்தா நம்மளுக்கு ரேஞ்ச் இல்லை, 40,684, 40,377. இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் அதே தான், மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு 200 அப்போ 40,904 ஹை, 40,693 லோ. அப்போ 200 புள்ளிகள் தான் மூமெண்ட் ஆயிருக்கு. இந்த 200 புள்ளிகளில் ஆப்ஷன் பையருடைய தாக்கம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 0. இதில் யாராச்சும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ராஃபிட் எடுக்கிறக்கே. ஏன்னா மார்க்கெட்டே 200 பாயிண்ட்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு இம்பேக்டட் ஜோன் கிடச்சிருக்கும், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம் கரைவுக்குள்ளே நடைபெற்றிருக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 40,574, இப்போ இன்றைக்கி முடிஞ்ச 40,873, கிட்டத்தட்ட 300 புள்ளிகள். இது பாருங்கள் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நடைபெறக்கூடாது அப்படின்னு காலையிலே பேசணும். நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டியோடது பாயிண்ட்டிங்கன்னா நம்மளுக்கு 0.75. அப்போ பேங்க் நிஃப்டி இது பாருங்கள், பாயிண்ட் 0.74. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இம்பேக்டட் ஜோன், நிஃப்டி வந்துட்டு ஓட ப்ளஸ்ஸுக்கு பேங்க் நிஃப்டி ஈடு கொடுக்காம கடைசி நேரத்தில் தான் இவங்க இம்பேக்ட் கொடுத்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு 130 புள்ளிகள் ப்ளஸ்னால் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 190 ப்ளஸ் அப்படி தான் இம்பேக்டட் இருந்தாங்க. அப்போ இந்த ஜோனால தான் நிஃப்டியோட கண்ட்ரோல் பேங்க் நிஃப்டி கிட்ட அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவே இல்லை, நிஃப்டியில் மட்டும்தான் அந்த ஆர்வங்கள் காட்டிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்டோட ப்ரீமியம் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இது நம்ம 40,600 கால் அண்டு புட்டோட இம்பேக்ட் தான் கொடுத்துருந்தோம். 40,400 அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 40,400 கால் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து 476 ரூபாய் லோ, ஹை 621 ரூபா. மொத்தமே 150 புள்ளிகள், 130 புள்ளிகள் தான் ஒரு இம்பேக்டட் ஜோன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது மார்க்கெட்டில் ஒரு ஐடிஎம் காலே நம்மளுக்கு இம்பேக்டட் கிடைக்கலங்கும் போது ப்ரீமியம் வந்து ரொம்ப இம்பேக்டட் ஜோனாக மாறி இருக்குது. இப்போ 40,800 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது. 41,000 கால், 40,700 கால், 40,700 புட், 40,500, 40,900 நிறையா இம்பேக்டட் ஜோன் பக்கம் பக்கமாக இருக்குது. சந்தை ஒன்றும் 41,000 மேலே இருக்கணும் இல்லையா, 40,500 கீழே இருந்தால் மட்டும்தான் ஒரு மொமெண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 40,500 41,000 அப்படிங்கிற எல்லைக்குள்ளே இருக்கிற வர ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்குது. இதை கடக்காத வர சந்தைக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு மொமெண்டம் இல்லாத இடமாகவே இருக்கும். இப்போ 40,800 கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 267 ரூபா லோ, 345 ரூபா ஹை. அப்போது கிட்டத்தட்ட இது 267 எடுத்துட்டால் 40,800 ப்ளஸ் 267 நமக்கு 41,067 அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன். 40,800 புட் உங்களுக்கு 236 ரூபா அப்படின்னா 40,570 அப்படி ஜோன். அப்போ 40,570 இருந்து 41,067 ஒரு மொமெண்டம் இல்லாத மாதிரியே நம்மளுக்கு இம்பேக்டட் இருக்கிறது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.